Hello friends, welcome to Ninja Jobsmill. Government of India, Ministry of Railways, அதாவது Rail India Technical and Economical Service Limited ல இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே கொடுத்துருக்க லிங்க் அடைச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் டெய்லி வரக்கூடிய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன், ப்ரைவேட் ஜாப் ஆல்சோ நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS இதுக்கான ஆஃப் கேம்பஸ் அலாட் ஆல்சோ நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அதுபோக கவர்மெண்ட் ஜாப்க்கான அட்மிட் கார்டு, ரிசல்ட்ஸ், அப்ளை வீடியோ, சிலபஸ், மாடல் குவஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க் அட்டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுக்கான அப்ளை வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அப்ளை வீடியோ பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் கான்டாக்ட் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கான்டாக்டை பொறுத்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்து கான்டாக்ட் வந்து ஒரு ஒரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 5-6 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு விருப்பமாக இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், சரி, இதில் டோட்டலாக 11 வேகன்சி இருக்குது. அதில் இவ்வாறுல 5 வேகன்சி, EWSல 1 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்கள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து OBCல 3 வேகன்சி, SCல 2 வேகன்சி. ஸோ யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த MBC, BC, DNC இந்த கேட்டகரி எல்லாமே OBCல வருவீங்க. OBC சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ மேக்ஸிமம் ஏஜ் பாருங்கள், 40 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்லி ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. SCST OBC பிரிவினராக இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் BE, BTEC, BSc, அதாவது டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நெல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பர்சன்டேஜ் பாருங்கள், அன்ரிசர்வ்டு போஸ்ட், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் SCST OBC PWDக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வித் 60% மார்க்ஸ் இருக்கணும். அதுவே ரிசர்வ்டு போஸ்ட், உங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் SCST OBC PWDக்கு 50% மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து உங்கள் செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதாவது நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேசிஸில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது கான்டாக்ட் அடிப்படையில் முதல்ல 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் அடுத்தடுத்து ஒரு ஒரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5-4 இயர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்டை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சேலரி பாருங்கள், பேசிக் சேலரி 22,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போக உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் ஆல்சோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஓபிசிக்கு 600 கொடுத்துருக்காங்க. அது போக டாக்ஸஸ் ஆல்சோ இருக்குது. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் SCST PWDக்கு 300+ டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சிலபஸ், ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் சிலபஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் வைஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் September 16, லாஸ்ட் டேட் October 10 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். இதில் வேகன்சி நம்பரில் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் அப்ளை ஃபார்ல 55/22 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட்டில் உங்கள் ஃபுல் நேம், 10th மார்க்ஷீட் பிரகாரம் உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். கேட்டகரியில் உங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ரைட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் டிசேபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனன்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஹாவ் யூ டொமிசைல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரைட்ஸ் எம்ப்ளாயின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அப்ளிகண்ட் லாகின் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் லாகினில் ஃபில் ஆர் மாடிஃபை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் டெலிஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி ப்ரூஃப் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து லாங்குவேஜஸ் நோன், என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. கீழே ரிட்டர்ன் சென்டர் ப்ரிஃபரன்ஸ், எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. சென்டர் ஒன் சென்டர் டூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிகிரி நேம் கேட்டிருப்பாங்க, டிகிரி நேம் என்டர் பண்ணுங்கள். பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சி, ஸோ என்ன முடிச்சிங்களோ அந்த நேம் என்டர் பண்ணுங்கள். ஸோ எந்த டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த டிசிப்ளின் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க, ஃபுல் டைமாக பார்ட் டைமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாஸிங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, உங்கள் யூனிவர்சிட்டி நேம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் ஆட் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஆட் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, எந்த ஜாப்ல அதாவது எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணிங்க, உங்களுக்கான ஆனுவல் சேலரி என்ன, ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு, அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சிக்னேச்சர் வந்து 50 KB இருக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஹை ஹியர்பை அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ரிவியூ கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூ கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் க்ளோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருப்பாங்க, சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் கேட்டகரிக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ டேக்ஸோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க உங்கள் கேட்டகரிக்கு செக் பண்ணிவிட்டு. ஸோ நிறைய பேமெண்ட் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அப்ளை பண்ணணும், இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்வாய்ஸ் டீட்டெயில் பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும், இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.